இந்துயேர் தோன்றியேர் வெறிகுறினும் எந்தாயும் நடிகலாயேத்தாயென்னா ஐந்தலை அரவு கொண்டு அரைக்க செய்த சந்தவின் கொடியனே சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளால் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் பன்றுண்டர் பதம் தோற்றி ஊலிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் செங்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுபாகி குயிலாறும் பொழில் திருபாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ சீலனிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்பொறார் ஞாலனிகள் குலதெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலனிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் விழிமறைத்த சிவஞான யோகிபதாம் பணிந்து வாழ்வாம் பொண்டரிக புறத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அன்வித்து தண்டமில் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன்யங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ உப்பிலாமணியம்மை சமேத இந்த ஸ்ரீ மாசிலாமணிச பெருமான் பொன்னார் திருவடிமலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில்ல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியையும் வணங்கி இப்புனிதமான நேரத்தில் இப்புனிதமான சிந்தனையை செய்ய இருக்கின்றோம். இன்றைய சிந்தனையில் வியாசர் உபதேச பெற்ற படலத்தை பார்க்கின்றோம். வியாத மகர்ஷி சென்ற சிந்தனையில வியாத மகர்ஷி பிரம்மதேவனை அணுகுகிறார். பிரம்மதேவன் அவருக்கு எப்படி வேத வியாசராக வந்து வேதங்களை நான்காக பிரித்து இன்னும் அவருக்குடைய சந்தேகத்தை தீர்க்க முடியல பார்க்கிறாரு. அப்ப விநாயக பெருமானை வழிபட வேண்டும், நீ வழிபடுவதற்கு என்ன செய்யணும் கேட்டா முதல்ல உபதேசம் பெற வேண்டும், தீட்சை வாங்க வேண்டும். தீட்சை வாங்கி உபதேசம் பெற்று அதன் பின்புதான் அந்த மந்திரத்தை சொல்லி மூல மந்திரத்தை சொல்லி நீ வந்து இப்படி சுவாமியை வழிபடு என்று பிரம்மதேவன் வியாச மகர்ஷிக்கு அணுகுகிறார். இங்கே வியாச மகர்ஷி இப்பொழுது பிரம்மதேவனிடம் உபதேசம் பெறுவதை நாம் இன்றைய சிந்தனையில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் இது மலர் தவிசின் வீற்றிருந்து அருளும் இறைவனே வியாதமா முனிவன் வியாதமாமுனி முன் அதுமன அடுத்த வாரினி சோமகாந்தனே யான் முனி தனக்கு இதுவணி சடிலத்து ஐங்கர பெருமான் வியத்தகு மந்திரம் செவியின் வரிதர புகன்ற மரபு வேள் என்று வழங்குவன் பிருகு மாதவனே நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. இங்க சூத முனிவர் சொல்லுகின்றார், முனிவர்களே நைமிசாரண்ய காட்டில் இருக்கின்ற அந்த முனிவர்களை பார்த்து வேதவியாசர் இவ்வளவும் உண்மை என்று மனமகிழ்ந்து பிரம்மதேவரை பணிந்து எழுந்து சுவாமி பிரணவரூபமாயிருக்கின்ற கணபதி மூர்த்தியை பூசனை செய்யத்தக்க முறைமை எவ்வாறு என்று கேட்டனர்.
விநாயக பெருமானை எப்படி பூஜை பண்ணணும். எல்லா பூஜைக்குமே ஒரு விதி இருக்கு. சிவபூஜைக்கு குருவானவர் நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நமக்கு சிவபூஜை கொடுக்கணும். சும்மா ஏதோ வந்தோ போனோம் சிவனை வச்சோம் அபிஷேகம் பண்ணோம் அப்படிங்கிறது சிவபூஜை அல்ல. இங்க விநாயக பெருமானை பூஜை செய்யத்தக்க முறைமை எப்படி என்று கேட்கின்றார். அத அழகாக பிரம்மதேவன் கூறுகிறார். வியாசர் உபதேசம் பெற்ற படலத்தை பார்க்கலாம். புயாசலத்து அரவ மாலை பூண்ட புண்ணியன் போரேற்ற கயாசுரன் ஆவி உண்ட கண்ணுதர் பெருமான தயாமிகு கணேசன் என்னும் சாமியா மகத்தே தூயன் வியாதனே சத்த கோடி வியன்மனே விளம்பப்பட்ட கணேச மந்திரம் இது எப்படி இருக்குன்னு சொன்னா சத்த கோடி மந்திர மகா மந்திரங்கள் கணேச பெருமானுடைய புகழை கூறுகின்றன. அந்த சத்தகோடி மந்திரங்களை எப்படி சொல்லணும்னு சொல்றாரு சாமி. ஆகமத்தில் தூய வியாதன் அந்த பிரம்மா வந்து அவருக்கு அழகாக எடுத்துரைக்க போகின்றாரு. அப்ப அதுக்கு வந்து அவருக்கு முறையான தீட்சை முறையான அவருக்கு அந்த பூஜையை வணங்க சொல்றாரு. அவற்றுளும் சிறந்ததாகும் ஆரெழுத்து அதனு மேலாம் தவற்றினை அறுக்கும் ஏகாக்கரம் இது தன்னை நின்னை கவற்றிய மம்மதீர கரைகுதோ வாசம் தீந்தேன் துவற்று பூந்தடத்துளாடி துணைந்து இவன் பருதி என்றான். அவர் என்ன சொல்றாரு நேர பிரம்மதேவனை சத்தகோடி மகா மந்திரங்கள்லையும் ஷடாக்கர மந்திரம்னு சிறந்தது. அந்த ஷடாக்கர மந்திரத்திலையும் ஏகாட்சர மந்திரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அந்த ஏகாட்சர மந்திரத்தை உனது மையல் நோய் நீங்கும்படியாக சொல்லுவோம். அதுக்கு நீ என்ன செய்யணும் முதல்ல இந்த தடாகத்துல போய் நீராடி விட்டு வர வேண்டும். ஸ்நானம் செய்து விட்டு வந்த பிறகு ஆகம விதிப்படி உனக்கு இதை சொல்கின்றேன் அதை அப்படின்னு சொல்ற. விதிப்படி நறு நீராடி மேவிய வியாதன் காதில் துதிப்பவர்க்கு இன்ப நல்கும் தோடவில் மலரான் கங்கை நதி புனல் வேணி வைத்த நான்றவாய் கழிற்றின் பாதம் பதிப்புறும் உளத்தார் தீக்கை பண்ணி மந்திரத்தை சொன்னான். நம பார்வதி பதையே அரகர மகாதேவம் அந்த மந்திரத்தை எப்படி சொல்ற நதிப்புணல் நீராடி நல்ல ஒரு சுத்தமான புனிதமான நதியில் நீராடி மேவிய வியாதன் வியாதன் அப்படியே வர்றாரு நல்ல சுத்தமான நீரில் குளிச்சுட்டு வர்ற வியாத மகரிஷிக்கு காதிர் துதிப்பவர்க்கு இன்ப நல்கும். மூல மந்திரத்தை எப்பவுமே காதுல தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே அடியேன் சென்ற சிந்தனை சொன்ன இல்லையா அது போல காதுல தான் சொல்லுவாங்க. மூல மந்திரத்தை குரு மூலமாக உபதேசம் வாங்கணும். அதை காதுல சொல்றாங்க அது இன்ப நல்கும் தோடவில் மலரான் கங்கை நதி புனல் கங்கை ஜடாபாரத்துல வச்சிருக்கின்றார் இல்லையா அவருடைய திருமகனாராகிய நான்றவாய் கழிச்சின் பாது விநாயக பெருமானுடைய திருவதியை மனசுல வச்சுக்கிட்டு அவருக்கு அழகாக தீக்கை பண்ணி அவருக்கு தீட்சை கொடுத்து அந்த மந்திரத்தை கூறுகிறார். சத்தியவதிக்கு மைந்தா சாற்றும் மந்திரத்தை என்னோ அத்தகு முறையும் அடரி அடரி அறியாது எய்தா உத்தம தலத்தை நன்னி உருமண புனல் பொறோக்கி தொத்திடும் பூத சுத்தி பூத சுத்திகள் ஊழீர் செய்து அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. பராசரன் மைந்தனுக்கு ஊறுபாடில்லாத உத்தம தானத்திலிருந்து மந்திரத்தை ஜலத்தினா மந்திர ஜலத்தினால் அதை புரோஷித்து பூத சுத்திகளை எல்லாம் செய்து அகம் புறம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதுக்கு மந்திரத்தை சொல்லி அவரை வந்து சொல்ல சொல்றாரு. என்ன செய்யறாரு குந்திசை உளத்தின் கண்ணும் புறத்தினும் ஞாசம் பண்ணி மைந்தொரு பிரணாயாமம் பகுத்து மந்திரத்தை என்னும் மந்திர சித்தியை இத வல்லலால் உருவம் மற்றும் சிந்தையில் தியானம் செய்து செய்க அந்தரி யாகத்தை
இந்த மந்திரம் சித்தியாக வேண்டுமெனில் கணேச பெருமானுடைய திரு உருவத்தை எல்லாம் மனதில் தியானிக்கணும். தியானித்து நியாசம், நியாசம் என்றால் இந்த இடத்துல வந்து அங்கத்தை தொடுதல், பூத சுத்தி, மந்திர சுத்தி, லிங்க சுத்தி, திரவிய சுத்தி, ஆன்ம சுத்தி, இதெல்லாம் வந்து ஐந்து வகையான அந்த சுத்திகள் இருக்கின்றது. அதுல பிராணாயாமம் பிராணவாயுவை நிறுத்தி இது பண்றது, ஆயாமம் தடுத்தல், நியாசம் அங்கத்தை தொடுதல். இப்படி எல்லாம் செஞ்சு எல்லாம் ஏனோதானம் செய்ய சொல்லல, கணேசமூர்த்தியினுடைய திரு உருவத்தை நீர் மனத்தால் தியானித்து செய்ய வேண்டும். அப்படி செய்யலைன்னா நம்ம வீட்டுல பாருங்க, சில பேர் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்பதான் பால்கார் வருவார். உடனே என்ன பண்ணுவாங்க, மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அதுல ஒரு லிட்டர் பாலை ஊத்திருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படி சொல்லக்கூடாது, அது தவறு. ஒன்று அவர் வர்றதுக்கு முன்னாடி செய்யணும், இல்லை அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் செய்யணும். நம்ம பூஜையில அந்த மந்திரத்துல பால்காரரை ஊத்த சொல்றதுக்குள்ள மந்திரம் இல்லை, அப்ப நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சொல்லணுங்கிறது அது கூட விதி தான் இருக்குது. எல்லாமே சும்மா ஏனோதானோன்னா செய்யக்கூடாது, செஞ்சா ஒழுங்கா செய்யணும். இப்ப இவர் அழகா சொல்றாரு, இவ்வாறு அந்த பூஜனைய நல்லபடியாக நீ செய்ய செஞ்சேனா நிச்சயமாக விநாயகப் பெருமானுடைய காட்சி உமக்கு கிடைக்கும், உமக்கு இந்த சந்தேகம் தெளிவரும். நித்தலும் இவ்வாறாக நின்னுடைய சக்திக்கேற்ப உத்தம மனுவை எண்ணி ஒரு மறுப்பு இரு மதங்கள் வித்தகன் எதிரே கோடி வெய்யவர் உதயம் என்ன பொத்திய ஒளிய தோன்றும் புனர்பிடி ஒளிமையாப்ப. இப்ப தினம் தினம் செய்யணும். எப்படி வாரத்துல ஒரு நாள் 15 நாளைக்கு ஒரு பிரதோஷம் வருது, கோயிலுக்கு போயிட்டு வந்தா நம்ம போன மாசம் பூரா போன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு செய்யறோம் இல்லையா, அப்படிலாம் செய்யக்கூடாது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கெதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அதுகுறும் கழுமல வளனக பெண்ணின் நல்லாளுடும் பெருந்தகே இருந்ததுன்னு சொல்லி நமது ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார் இல்லையா. வைகளும் என்னலாம், ஒரு நாளைக்கு ஒரு இடம் போயாச்சுன்னா இன்னைக்கு செஞ்சு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு போகாம இருக்கலாம், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போலான்னு சொல்ல சொல்ல, தினம் 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 அந்த பூஜை புனஸ்காரத்தை விடக்கூடாது, பெருமானை வழிபடுவதை நாம் நிப்பாட்ட கூடாது. அதான் அப்பர் பெருமான் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்ட்டு சுவாமியை நம்ம வணங்கலைன்னா நம்ம பிறந்த நாளுக்குள்ள நாள் கிடையாது, அன்று நாம் இறந்த நாள், அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப பிறந்த நாளா இருக்கணும்னு சொன்னா நம்ம பெருமானை வழிபட வேண்டும், தினமும் வழிபடணும். இங்க இவர் அழகா சொல்லாரு, நித்தலும் இவ்வாறாக நின்னுடைய சக்திக்கேற்ப, நீ அப்படி இப்படி எல்லாம் செய்ய வேண்டாப்பா, உங்க சக்திக்கு தக்க மந்திரத்தை உருஜெபித்து கொண்டே இரு. யார பார்த்து, ஒரு மறுப்பு இரு மதங்கள் வித்தகன் எதிரே கோடி வெய்யவரதயம் என்ன, அவர் நிச்சயமாக வருவாரு. 1000 கோடி சூரியர்கள் உதித்தார் போல் ஒத்திய ஒளியில் தோன்றும் புனர்விழி ஒளிமையாப்ப. அப்படி வந்து ஒரு அவ்வளவு ஒரு இதுல உனக்கு வந்து அவர் காட்சி கிடைக்கும். நீ நிச்சயமாக இந்த மந்திரத்தை உன்னுடைய எவ்வளவு உன்னால முடியுமோ அவ்வளவு தூரம் நீ வந்து மந்திரத்தை உச்சாரணம் செய் என்று அருள் கொடுக்கிறார். வந்தனன் சாமி என்றே மதித்து உளத்து உறுதியோடு வந்தனை புரிந்து நாயேன் மதியடை வதிக எண்ணின் வந்தினான் வருந்திகின்ற மகவினுக்கு இறங்கு மாபோல் வந்து வந்துளவோ காதின் வள்ளலோ வரமோ நல்கோ. இங்க வந்தனன் சாமி என்றே இவர் அப்படியே வழிபட்ட உடனே சுவாமி தம தரிசனத்தை கொடுத்தார். நீ அப்போது எப்படி இருக்கணும், மன உறுதி பெற்று மிகுந்த அன்பு பொங்க துதித்து நமஸ்காரம் செய்து சுவாமி அடியேன் மீது கிருபை புரிந்து ரட்சிக்க வேண்டும் என்று வந்திப்பாயானால் அப்படி நீ வணங்க வேண்டும். வந்திதான் வருந்தீன்ற மகவனுக்கு இறங்குமா போல், ஒரு சேய்க்கு தாய் இறங்குவது போல, குழந்தைக்கு ஒரு அம்மா ஓடி வருவது போல, அழுத குழந்தைய விடுவார மணிவாசக பெருமான் போல, அழுதால் உன்னை பெறலாமேட்டார் என் பெருமான். நமக்கு தாயும் தந்தையும், தாயும் நீயே தந்தை நீயேன்னு சொல்றாரு ஞானசம்பந்த பெருமான். அப்ப அவர் முன்னால போய் நம்ம அழணும், அழுதாதான் நம்ம அவர்கிட்ட நம்ம பெற முடியும். என்ன பெறணும், அவருடைய அருளை பெற முடியும். அப்படிப்பட்ட அருளாளர்கள் அருளி செய்த வாக்கு சப்திய வாக்கா நாம் எடுக்க மாட்டேங்கிறோம்.
இங்க இவர் சொல்றாரு, சேய்க்கு தாய் இறங்குவது போல உடைய தோத்திரத்துக்கு மனமிறங்கி அருள் சுரந்து நீ கேட்ட வரங்களை எல்லாம் கொடுப்பார் என்று பிரம்மதேவன் அவருக்கு அருள் கொடுக்கிறார். இவ்வகை மனங்களோரும் ஏரம்பன் ஓசையாற்றி செவ்விய சித்தியட்டோம் செங்கையின் எல்லியாகும் அவ்வை நோய் பலவோ நீங்கோ கருதிய கருமமுற்றோம் அப்பியம் அகன்று சிந்தை அரங்கொழோ அதுவே என்றீ. இப்படி விநாயக பெருமான் எப்படி வரப்போறாரு அப்படின்னு சொன்னா, நீ பூஜை செய்து மந்திர சக்தி பெற்றவர்களுக்கு சகல வியாதிகளும் தீர்ந்து தாங்கள் முயன்ற கருமங்கள் எல்லாம் இடையூறின்றி கிடைக்கும். அது எப்படி இருக்கும்? உள்ளங்கையில நெல்லிக்கனி போல கிடைக்குமா? அளவற்ற சித்திகளை பெருமான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல கொடுப்பாரு. ஆணவமன சம்பந்தத்தை எல்லாம் ஒழித்து நமக்கு அவர் அருள் வடிவாயிருந்து சீவன் முத்தி என்கின்ற மேல் நமக்கு அருளுவார் நமது விநாயக பெருமான் என்று பிரம்மதேவன் வியாத மகர்ஷிக்கு அருளுகிறார். தங்கிய மலங்கால் சீத்து சார்ந்த பேர் அருளினன்றே முங்கி ஒன்று முங்கி ஒன்றாகி சீவன் முத்தராம் பெரும்பேரே பொங்கவர் வணங்க மேலாய் ஒளிவர்கள் பூசை செய்வார் எங்குள இடரும் சூழ்வுற்று இன்னலே புரியா நிற்கும். தேவர்களெல்லாம் புடை சூழ்ந்து வணங்கத்தக்க பரமானந்த சுகத்தில் கற்பகோடி பகாலம் வாழ்ந்திருப்பார்கள். விநாயக கடவுளை பூஜை செய்கின்றவர்கள், விருப்போடு காண்கின்றவர்கள், அவருடைய குணங்களை அப்படியே படிக்கிறவங்க, அவர்களுடன் அன்போடு கூடுகிறவர்கள், யாரெல்லாம் விநாயக புராணத்தை படிக்கிறார்களோ அவங்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் கூட சொல்றார் பாருங்க. சீவன் முத்தராம் பெரும்பேரெய்தி பொங்கவர் வணங்க மேலாய் பொறிவர்கள் பூசை செய்வார்க்கு எங்குள இடரும் சூழ்வுற்று. அவங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வரவே வராது. இம்மை முதலிய முப்பிறவிகளிலும் நற்கதி அடைய பெறுவார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் அவங்களுக்கு வரவே வராது. கணபதி பூசையாற்றும் காதல தம்மை கண்டோர் குணமெடுத்துரைப்போர் பண்பே கூடுவோர் ஒப்போர் எல்லாம் அனவுரே உம்மை பேரும் அடைகுவர் அது செய்யாத வினமெதிர் கண்டோர் தாமும் பெருகுபர் தீமை எல்லாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. யாரெல்லாம் விநாயக பெருமானை பூஜையாற்றும் காதல அவர்களை அந்த விநாயக புராணத்தை படிக்கிறவங்களோ விநாயக பெருமானுக்கு பூஜை செய்கின்றவர்களையும் பார்த்தாலோ அவருடைய பெருமையை எடுத்து உரைக்கின்றார்களோ அவங்க கூட சேர்ந்தா உங்களுக்கு நல்ல ஒரு பேரு கிடைக்கும். அதாவது படிக்காட்டாலும் பரவாயில்ல, செவியால கேட்டாலே அவ்வளவு முக்கி பேரு கிடைக்கும்னு சொல்லி இங்க சொல்றாரு. மும்மை பேரு அடைகுவ அவங்க செய்யாதவங்க பிணம் எதிர் கண்டார் போல பிணத்தை எதுல பார்த்தா பெருகுவர் தீமையா நடக்குமா அப்படின்னு அழகாக சொல்கின்றார் நமது கச்சியப்பு முனிவர் பெருமான். அது மட்டுமா, நாத்திகர் ஒழுக்கம் விட்டோர் நவை வியர்க்கு உரைப்போர் சோர தூத்தகு நெஞ்சமில்லா துட்டர்கள் ஆதியோர்கள் ஏத்தின சரணம் சார்ந்த இடத்து இம்மணுவோதாமை நீத்திடல் வேண்டோம் சொல்லி நெடுநரகு அனைத்தோம் தோய்வார். இப்ப நாத்திகர் ஒழுக்கமுட்டோ, யாரெல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற நாத்திகர்கள், ஒழுக்கம் இல்லாதவர்கள், துஷ்டர்கள், சோரர்கள் முதலானவர்களை நினைத்தவர்களும் இம்மகா மந்திரத்தை உபதேசிக்க கூடாது. சாமியே இல்லைன்னு சொல்றவன் நிச்சயமா இதை சொல்லக்கூடாது. எதுக்கு அவங்க சொல்லணும்? சாமி இல்லைன்னு சொல்றவங்க இந்த மந்திரத்தை சொன்னா அவங்களுக்கு வந்து அது புராணத்தை படிச்சா அதுல புண்ணியம் கிடைக்காது. ஒழுக்கம் இல்லாதவர்கள் படிக்கக்கூடாது, இந்த மந்திரத்தை உபதேசிக்க கூடாது. அப்படி உபதேசிப்பாராயின் அவர்கள் ரௌரவம் கும்பிபாகம் கூடசாலம் செந்துத்தானம் பூதி மாபூதி என்ற கொடிய நகரங்கள்ல விழுந்து அழுந்தி எடுப்பார்கள். பாத்தீங்களா, சாதாரண புராணம் இல்லை இந்த விநாயக புராணம்.
எவ்வளவு தப்பு பண்ணினவங்க கூட விநாயக பெருமான்கிட்ட மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு அந்த பதிக அந்த புராணத்தை படிச்சா நிச்சயமாக நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவார். நீ ஒண்ணுமே இல்லாம ஒழுக்கம் இல்லாம ஒண்ணும் இல்லாம விநாயக புராணத்தை போய் படிச்சா இத்தனை நரகமும் உனக்கு கைகூடும். அப்ப ஒழுக்கத்தோட இருந்து வணக்க அன்பருள் ஆச்சாரம் மறை நெறி ஒழுக்கம் நல்லோர் இணக்க மந்திரத்தினார் இவை முதலுடை ஓர்காயின் பிணக்கரு தீக்கையாற்றி பேசுக இருவர்தாமும் கணக்கில் பேரின்ப வீடும் கை கொள்வார் காணியாது. வணக்கம் அன்பு அருள் ஆச்சாரம் வேத ஆகம நெறிகள் தவறாத ஒழுக்கம் நல்லோரிடத்தில் இணக்கம் இவங்கெல்லாம் மந்திரம் உபாசிக்க வேண்டும் என்னும் ஆசை இவை முதலான நடத்தைகள் ஆத்திகர்கள் அப்படி ஆத்திகர்களுக்கு உபதேசிக்க வேண்டுமாயின் அவங்களுக்கு தீட்சை முதல்ல பண்ணும். தீட்சை பண்ணி தான் அவங்களுக்கு இந்த பெருமானுடைய புராணத்தை நம்ம சொல்லி கொடுக்க வேணும். அப்படி இல்லாதவங்களுக்கு நீ விநாயக புராணத்தை பத்தி சொல்லாத. நான் சொல்லல, கச்சியப்ப முனிவர் பெருமான் சொல்றாரு. சந்திரன் முடியில் வேந்த தம்பிரான் கருணை கூர்ந்து முந்தன கருணை செய்த முறை என குறைத்தோர் என்ன உரைத்தேன் என்ன வெந்துயர் முழுது நீங்கி வியாதனீதனுட்டித்தோரை எந்த ஈங்கொழியா வண்ணா இயம்புக என்று தாழ்ந்தான். இவ்வாறு பக்குவங்களை அடுத்து உபதேசித்தவர்களும் உபதேசிக்க பெற்றவர்களும் அளவற்ற காலம் பேரின்ப வீட்டை தமக்கு காணி சாட்சியாக கொண்டு வாழ்வார்கள். இப்பூஜா விதியை முந்தி சந்திர சடாதர மூர்த்தியாகிய சிவபெருமான் என் மீது கருணை கூர்ந்து உபதேசித்த முறைப்படியே உமக்கு உபதேசம் செய்தோம் என்று பிரம்மதேவர் வியாத மகரிஷிக்கு அருளி செய்கின்றார். அது மட்டும் இல்ல, இதற்கு முன் இப்பூசனை செய்து பேறு பெற்றவர்களுடைய சரித்திரங்களும் அவர்கள் அடியேற்கு செய்து அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். கேட்கிறார், இதுக்கு முன்னாடி இப்படி விநாயக பெருமானை வழிபட்டவங்க எல்லாம் இருக்காங்களா? அவங்களுக்கு அந்த முக்தி பேரு கிடைச்சிருக்கா? அவங்க நினைச்சது நடந்திருக்கா? எல்லாம் கேட்கிறாரு. ஆசானாகிய பிரம்மதேவன் மன விரக்கம் கொண்டு வியாதமுடிக்கு சொல்றாரு, தேவர் தானவர் சித்தர் நாகர் இயக்கர் சாரணர் விஞ்சையர் கிண்ணரர் மனிதர் இவங்க எல்லாமே அனந்தம் பேர்கள் விநாயக பூஜை செய்து பேறு பெற்றிருக்கின்றார்கள். நாம் முதல் காண்டத்துல இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அவர்களுள் யாம் அறிந்த சிலரை பற்றி கூறுகிறோம் என்று கூறுகிறார் நமது பிரம்மா வந்து வியாத மகரிஷிக்கு சொல்கின்றார். பின்னர் தங்கள் பரபிரம சொருவியாகிய விநாயகமூர்த்தி விஸ்வரூபம் காட்டியதும் மூவர் உபாசித்ததையும் நம்ம அடுத்தது பார்க்கலாம். மூவர் உபாசித்த படலம் கொற்றவன் குடைய நீலர் குவளையும் முழுதும் காத்த வெற்றி வேன் மன்னவே வியாதனுக்கு உபதேசித்த இற்றனாகு மூவர் இனிது உபாசித்தவாறு தெற்றன தெளிக என்று செப்புவன் பிறகு மேலோன். நம பார்வதீபதையே அரகர மகாதேவாம். இப்ப மூவரும் உபதேசிக்கின்றார்கள். எப்படி உபதேசிக்கின்றார்கள் பார்த்தா, விநாயக பெருமான வந்து பிரம்மதேவர் வந்து வழிபட்டு இவங்க மூவரும் மூவர் யாரெல்லாம் சொன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மூணு பேர் போய் கணேசமூர்த்தியினுடைய திருவடியில விழுந்து வணங்கி அவருக்கு இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அடைக்கிறது காக்கிறது அழிக்கிறது இது மூணுமே எங்களுக்கு தெரியல. ஒரு பிரளய காலத்தின் முடிவில் என்ன செய்யறதுனே தெரியல மூணு பேருக்கு. அப்ப விநாயக பெருமானை போய் அவங்க வந்து வழிபடுகிறார்கள். அதைத்தான் மூவர் உபதேசித்த படலத்துல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த படலம் வந்து வியாசர் உபதேசப்பட்ட படலம், 14 திருப்படல்கள் தான். அதனால அடுத்த மூவர் உபதேசித்த படலத்தையும் நம்ம இந்த சிந்தனையில பார்க்கலாம் என்று கருதுகிறேன். விரும்பி தாழ்ந்த வியாதனை நோக்கியே அரும்பு விண்டலர் அம்புய சேக்கையான்
சுரும்பும் தேனும் கரும்பும் தேனும் கலந்தன கல்லோடு இரும்பும் உன்னன கிழக உரைப்பனாள். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா விரும்பி தாழ்ந்த வியாத மகர்ஷியை நோக்கி கரும்பும் தேனும் கலந்து, கரும்பும் தேனும் கலந்தா எவ்வளவு ஒரு சுவை இருக்குமோ அந்த சுவையோட விநாயகப் பெருமானை போய் அவர்கள் அவரிடம் போய் வழிபடுகிறத இவர் சொல்லிக் கொடுக்குறாரு. பிரம்மதேவன் நம்ம எல்லாரும் போய் இப்ப மூவர்களும் போய் விநாயகப் பெருமானை வழிபட்டு நாம் எப்படி இந்த இந்த உலகத்தை நாம் விருத்தி பண்றது, சிருஷ்டி திதி சம்ஹாரம் சிருஷ்டி பண்றது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவர் தானவர் சித்தர் முனிவரர் ஓவிலாத அவுரகர் இயக்கர்கண் மேவு சாரணய கிண்ணரர் பாவுமானிடர் பல்வகை யோர்களும். இப்ப இதுல வந்து எத்தனை பேர் வர்றாங்கன்னு சொன்னா தேவர்கள், தானவர்கள், சித்தர், முனிவர்கள், ஔரகர், இயக்கர், கிண்ணரர், சாரணர், விஞ்சையர், எல்லாரும் மானிடர் எல்லாரையும் தோற்றுவிக்கணும். அப்ப இவங்களை எல்லாம் நம்ம எப்படி உண்டாக்குறது அப்படின்னு பார்ப்போம். ஐங்கரன் பூசனை அன்பின் ஆற்றுபு பங்கமில் கதிகளில் படர்ந்துலோர் பல அங்கவ தம்மில் யான் அறிந்த வாற்றினான் இங்குற சிலர்தமை இயம்ப கேட்டியாள். ஐங்கரன் பூஜையாகிய விநாயகப் பெருமான் பூஜை பண்ணுனா அது எப்படி பண்ணணும், வேண்டா வெறுப்பா பண்ண சொல்ல, அன்பின் நோற்றுபு பங்கமில் கதிகளில் படர்ந்துலோர் பல. எல்லாரும் விநாயகப் பெருமானை வழிபட்டு முக்தி அடைந்தார்கள். தம்மில் யான் அறிந்தவாற்றினார் இங்குற சிலர் தம்மை இயம்ப கேட்டியார். எனக்கு தெரிஞ்ச சிலர்களை சொல்கின்றேன். பண்டொரு பிரளயம் பரந்த செவ்வியின் அண்டரும் நரிவரும் அமலநாயகன் கொண்ட தத்துவங்களை குறித்து ஒடுக்கினான் மண்டிய உயிர் இழைப்பாரோ வண்ணமே. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. ஒரு ஒரு காலகட்டத்துல பிரளய காலமாகி உலகமெல்லாம் ஒடுங்கி அப்படியே வந்து எல்லாமே வந்து ஒடுங்கி சுருட்டி திதி சங்காரம் இப்ப பண்ணணும். இப்ப பண்றதுக்கு யான் அறிந்தவாறு அந்த பிரளய காலத்துல என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஒரு மனிதனையோ ஒரு முனிவர்களையோ அவர்களை தோற்றணும்னு சொன்னா தனு கரணம் புவனம் போகம் அந்த நாளை கொடுக்குறாரு அமலநாயகனாகிய. அந்த தத்துவங்களை குறித்து ஒடுக்கி அந்த மண்டிய உயிர் இழைப்பாரும் வண்ணம், உயிர் இழைப்பாரும் வண்ணம் அந்த இது நடக்குது இந்த பிரளய காலத்துல. இப்ப வந்து ஒரு மனுஷனை எடுத்துக்கணும், மனுஷனுக்கு எடுத்தா சுவாமி எப்படி அழகா கொடுத்துருக்காரு, மனுஷனை படைச்சா பக்கம் போதாது, அவனுக்கு தனுவாகிய அந்த உடம்ப கொடுத்து கரணமாகிய அந்த கரணங்களை கொடுத்து புமணமாகிய இந்த உலகத்தை கொடுத்து இந்த உலகத்துல நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த போகத்தையும் கொடுப்பாரு. பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பிண்ணையன் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே இன்ன தன்மையன் என்று அறிவண்ணா எம்மானை எழிவந்த பிரானே அன்னம் வைகும்பயர் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலுமாமே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்வது போல இந்த போகத்தையும் கொடுத்து நல்லா அனுபவிச்சுட்டு வாப்பா உடம்ப கொடுக்குறாரு சுவாமி. இந்த உயிரை முதல்ல கொடுக்குறாரு அந்த உடம்புக்குள்ள, அந்த உயிரை கொடுத்து அந்த உடம்ப அழகா கொடுக்குறாரு. ஆனா அந்த உடம்ப நம்ம பக்குவமா உயிரில் உடம்பில் இருந்து ஓம்புகின்றேனே வரு திருமந்திரத்துல திருமூல நாயனார் சொல்லுவார். அந்த உடம்ப நம்ம எப்படி வச்சுக்கணும், பரமேஸ்வரன் வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறாரு, அப்ப எப்படிப்பட்ட உடம்ப நம்ம எப்படி வச்சுக்கிடணும் அது தெரியல, நம்ம தெரியாம எப்படியோ இருக்கிறோம். இங்க தனுவாகிய அந்த உடம்புல அந்த கரணங்களையும் கொடுத்து புவனத்தை போன இவ்வளவு பெரிய புவனத்தை நம்மளை அனுபவிக்க சொல்லி சுவாமி நீ நல்ல சந்தோஷமாக அனுபவி அப்படின்னு இந்த புவனத்தையும் உலகத்தையும் கொடுத்து போகத்தையும் கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை நம்ம எப்படி வணங்கணும்னு நம்ம நினைக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒண்ணுமே இல்லை, ஒரு பஸ்ல ஒரு சீட்டு இடம் கொடுக்குறான், ஒரு மணி நேரத்துக்கு இடம் கொடுக்குறான். அந்த ஒரு மணி நேரத்துக்கு அவர் இடம் கொடுத்தோடனே அவருக்கு அத்தனை தேங்க்ஸ் சொல்றேன்.
திருப்பி பஸ்ஸை விட்டு நம்ம ஊர் வந்து இறங்கும் போது கூட அவரை பார்த்து சிரிச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்க, நீங்க இடம் கொடுக்கலன்னா நான் இப்படி நின்றுட்டே வந்திருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா இந்த உடம்பு முழுக்க கொடுத்த சுவாமி, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க கொடுத்த சுவாமிக்கு நம்ம நன்றி சொல்றோமா? ஏதாவது கஷ்டம் வந்தா மட்டுமே அவரை போய் பார்த்து நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனையை அவருக்கு சொல்லி அவரை நாலு திட்டு திட்டி அவர் கடன். ஆனா அப்படி சொல்லல. இங்க கச்சியப்ப முனிவர் பெருமான் என்ன சொல்றாரு, இந்த இந்த நேரத்துல குறித்து ஒடுங்கினார் மண்டிய உயிர் இழைப்பாரு மன்னமே. சுவாமி கடைசியில இந்த உயிருக்கு இழைப்பாருறதுக்குள்ளதே கொடுத்துறாரு. நீடிய பிறளையும் நீங்க முன்பு ஓர் கூடிய உயிற்ற என்னவு நாடிய அறிவுரோ நயந்து எழுத்து நின்றுடியன் முக்குணத்து எம்மை நல்கினான். மூன்று குணத்துல ராசதம், சாத்துவிகம், தாமதம் இந்த மூன்று குணங்களையும் கொடுத்து முத்தொழிலை இயற்றுகிறதுக்கு இந்த மூவரையும் படைக்கிறாரு. இப்ப இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்தா, இகளொரு மறைகளும் இருளி நீங்கிய தகளொரு பெரியவர் தாமும் எங்களை தொகளுற தோற்றிய தூய மூர்த்தியை துகளர பக்கிர துண்டன் என்பரே நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா பக்ரதுண்ட விநாயகப் பெருமான். இப்பொழுது இவர்கள் முன் தோன்றி இவர்களுக்கு மூவரும் உபதேசிக்கின்றார்கள். அவரை வேண்டி வரம் கேட்டு என்ன சொல்லி வரம் கேட்கிறாங்க, சுவாமி எங்களுக்கு இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் மூணுமே எங்களுக்கு தெரியல, நாங்க மயங்கி கிடக்கிறோம், எங்களுக்கு இப்ப இதெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு விநாயகப் பெருமான் ஆகிய நீர் தான் இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அரண் அரி அயன் என யாங்களும் பிரமம் என்னது என பேணி காணிய விரவிய வெறுபெணி விரிவு முற்றுற பரவினம் தேடினோம் பயின் பெற்றே மலே. அரண் அரி அயன் என யாங்களும் மூணு பேரு சொல்றாங்க, பிரம்மம் இன்னது என எங்களுக்கு தெரியல, இதை எப்படி நாங்க இந்த வெளியாகிய பரந்த வெளியில நாங்க எப்படி இதை தேடி இதனை பயன் பெற்று நாங்க செய்ய முடியும். அருந்தவந்தேவர்கள் ஆண்டின் ஆயிரம் புரிந்தனம் புரிதலோ பொறுப்ப தோன்றினான் திருந்திய அடியவ சென்று தோய்தரும் விருந்துர பெருஞ்சுகம் விளைக்கும் எம்பிரான். நம பார்வதீபதை அருகர மகாதேவா. ஒரு ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிகின்றன, புரிஞ்சு விநாயகப் பெருமானுடைய காட்சி இவர்களுக்கு கிடைக்கின்றது. இருந்துற பெரும் சுகம் விளைக்கும் எம்பிரான், விநாயகப் பெருமானுடைய காட்சி கிடைச்சா நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு சுகம் கிடைக்கும். கோடி சூரிய உதயமும் குருட்டு இருள் என்ன நீடு பேரொளி வெளியெல்லாம் நிரந்தரித்து ஒளிர சூடு மாமணி முடியும் குண்டலமோ தோள்வளையும் வீடு சேர்ந்தரு பேரணி களமோ நூபுரமோ. சுவாமி எப்படி வராரு, கோடி சூரியர் உதயம் கொண்டது போல இவர்கள் முன்னால காட்சி கொடுக்கிறார். குருட்டு இருள் என்ன நீடு பேரொளி வெளியலாம் அப்படியே ஆகாசமாய் இந்த அந்த மூர்த்தியானவர் அப்படியே காட்சி கொடுக்கிறார். சூடு மாமணி முடியும் குண்டலமும் தோள்வளையும் பேரணி களமும் நூபுரத்தோட காட்சி கொடுக்கிறார். அது மட்டுமா, பெருத்துவார் புழைக்கரமும் ஏந்திய பிறை மறுப்போம் விருத்த மாமுரன் மதம்பொழி வேலத்தின் முகமோ செருத்துளாவுவான் கேடக மயில் சிலையறிந்தே தருத்தலாவியும் கரங்களோ தான்மலர் துணையாம். பொறுத்துவார் புழைக்கரமும் தந்தத்தை கரத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒடிச்சு வச்சிருக்கார் இல்லையா ஏந்திய பிறை மறுக்கும். அவரு அவருடைய ஜடாபாரத்துல பிறையை வைத்திருக்கின்றார். மறுப்பு அது அந்த தந்தத்தை ஒடிச்சு மாமுரன் மதம் பொழி வேலத்தின் முகமோ உனக்கு கொண்டுட்டு வேலத்தின் முகத்தை தன்னுடைய முகத்தில் வச்சிருக்கின்றார். செருத்துளாவு வாள் கேடகம் அவர் கையில நறுக்குது கத்தி கேடகம் மயில் சிலை எறிந்த தருத்தலாவியங்கரங்களும்
கான்மலர் துணையாம் வேல் வில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. கீற்றுவான் மதி கண்ணியும் கேள்கிலர் அகல தோற்றுதே மலர் கொன்றையும் உலகலானுடியும் நீற்று தீவிழி பால நிறைந்த பேரழகும் தோற்றி நேரதி நின்ற அச்சுரூபனை கண்டாம். ஆயிரம் வருடங்கள் அப்படியே தவத்துல இருந்த உடனே காட்சி கொடுக்கிறார் விநாயக பெருமான். இப்படி ஒரு அரும்பெரும் காட்சி கொடுக்கிறார். காட்சியை பார்த்த உடனே அப்படியே அவருடைய பேரழகையும் அந்த அந்த சொரூபத்தை பார்த்த உடனே அழுகிறார்கள். அழுது அவர் மீது பாடுகிறார்கள், தோத்திரம் செய்கின்றார்கள். அச்சமோடு எழும் அன்பினால் அகம் தடுமாற உச்சி மேல் இருகரம் குவித்து ஒய்யன எழுந்திட இச்சை ஆற்றி நிற்பன் உரை இறைஞ்சினம் சூழ்ந்து அச்சிரப் நச்சி பாடினம் பாடின நயத்தகு துதிகள். அச்சமோடு சுவாமி விநாயக பெருமானுடைய காட்சி கிடைச்சிட்டா என்ன செய்வோம் நம்ம நினைச்சு பாருங்க. பயம் ஒரு பக்கம், அன்பு ஒரு பக்கம், அப்படியே தடுமாறுகிறது. தன்னுடைய உச்சி மேல் இரு கரங்களும் குவித்து அப்படியே சாஷ்டாங்கம் அவருடைய திருவடியில் விழுந்து வணங்குகிறார்கள். இச்சையாற்றி நிற்பன் முறை இறைஞ்சினம் சூழ்ந்து அவற்ற திருவடியில திருப்பி திருப்பி வணங்குகிறார்கள். என்ன செய்ய தெரியல, ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். நச்சி ஆடினம் பாடினம் நயத்தகு துதிகள். இப்படி அழகான துதி பாருங்க, நயத்தகு துதிகள். நிருவிகற்பமாய் நிறைந்த ஆனந்த பூரணமாய் நிருவிகாரமாய் நிர்குணமாய் அத்துவிதமாய் நிருவிசேடமாய் நிரஞ்சனமாகி ஒன்றாலும் நிருமிதப்படா கணேச நின்னீல் கலர்த்தொழுதாம். விநாயக பெருமானை வழிபடுகிறார்கள் நிருவிகற்பமாய், மூவர்களும் வழிபடுகிறார்கள். நிறைந்த ஆனந்த பூரணமாய், ஆனந்த பூரணமாய் இருக்கின்ற பெருமானே. நிருவிகாரமாய் நிர்குணமாய் எல்லாம் நீந்தான். அகண்ட பரிபூரண ஜோதியாக இருக்கின்றவர் நீதான். நிருவிஷேடமாய் நிரஞ்சனமாகி ஒன்றாடும் நிருமிதப்படா கணேச. கணேச பெருமானுடைய திருவடி நிழலை வணங்குகிறோம். கணேச நின்னீர் கலர்த்தொழுதாம். பிரமமாய் ஒளியாய் நிராகாரமாய் பெரிதாய் தரணியாதி தத்துவமெல்லாம் கடந்த தத்துவமாய் பரமலாம் தரும் வள்ளலாய் ஏகமாய்வதியோ பரமனாகிய கணேசரின் பதமலர் தொழுதாம். பிரம்மமாய் ஒளியாய் நிராகாரமாய் பெரிதாயிருக்கின்ற தத்துவத்தெல்லாம் கடந்த தத்துவமாயிருக்கின்ற விநாயக பெருமானே வள்ளலாயிருக்கின்ற தருமம் தரும் வள்ளலாக வரமலாம் தரும் வள்ளலாக இருக்கின்ற பரமே விநாயக பெருமானே பரமனாகிய கணேச பெருமானுடைய உன்னுடைய பத மலரை தொழுகின்றோ என்று நீங்குரா திருவுரு உடையதாய் எங்கும் ஒன்று நின்று உணர்ந்திடும் அறிவானந்த உருவாய் துன்றும் யோகினர் தியானிக்கப்படும் சுகமாகி சென்று சேர்ந்தரா கணேசனின் திருவடி தொழுதாம். உடைய திருவடி திருவுரு எங்களுடைய மனசை விட்டு நீங்காம இருக்கின்றன. அறிவான உருவாய் இருக்கின்ற பரமேஸ்வரா விநாயக பெருமானே துன்றும் யோகினர் தியானிக்கப்படும் சுகமாகி அப்படியே தியானத்துல உண்மை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். சென்று சேதரா கணேசனின் திருவடி தொழுதாம். உலக காரண காரணமாய் உயிர்க்கு உயிராய் இலகு ஞானியர் தமை இழந்தே நற்பேராய் பலவுமாய் பரப்பிரமமாய் பரேசமாய் பரமாய் திலகமாகிய கணேசனின் திருவடி தொழுதாம். எப்படி பாருங்க, ஒவ்வொரு இடத்தையும் கணேசனின் திருவடி தொழுதாம், கணேசனின் பதமலர் தொழுதாம்ங்கிறார். இங்க உலகத்துக்கெல்லாம் காரண காரணமாயிருக்கின்ற உயிர்க்கு உயிராயிருக்கின்ற பசு அறிவும் வாச அறிவும் சொல்லுவார். ரெண்டு அந்த 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 ஞானத்தை அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறவர் உலகத்தினுடைய பசு போதங்களை எல்லாம் நமக்கு அருளித்தருகிறவர். உலக காரண காரணமாய் உயிர்க்கு உயிராய்
இலகு ஞானியர் தம்மை இழந்து எய்து நற்பேராய். ஞானியர்கள் கூட நம்ம இழந்துட்டோம், நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, மகாவிஷ்ணு பிரம்மா ருத்ரருக்கே ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த கவலை பயம். பல உமாய் பர பிரமாய் பரேசமாய் பரமாய், எல்லாவற்றுக்கும் நீதாப்பா காரணம். இப்படிப்பட்ட விநாயக பெருமானே, திலகமாகிய இந்த உயிருக்கு, இந்த உலகத்துக்கெல்லாம் திலகமாக இருக்கின்ற கணேச பெருமானே, உம்முடைய திருவடியை தொழுகின்றோம். சகல லோகமும் படைத்து அழித்து அழிக்கும் தர்ப்பரமா அகில லோகத்தோம் புகலிடம் தனக்கிலா அமைவாய். புகழு லோகங்கள் அனைத்துக்கும் புகலிடம் தானா பகவனாகிய கணேசனின் பதமலர் தொழுதாம். சகல லோகங்களையும் படைத்து அழித்து அழித்து காத்து அழிக்கின்ற பெருமானே, தர்ப்பரமாய் ஆன்மாவுக்கு, தர்ணன ஆன்மா, பரம்ன மேலானவன், எல்லாத்துக்கும் மேலானவனாகியவன், ஆன்மாவிற்கு மேலானவன், அகில லோகத்தும் இந்த உலகத்திலையெல்லாம் புகலிடம் தனக்கிலா அமைவாய். பற்றுக்கோடு அல்லது ஆதாரம் அப்படிப்பட்ட விநாயக பெருமானே, புகழ் லோகங்கள் அனைத்துக்கும் புகவல்ல புகலிடம் தானா பகவனாகிய கணேசன், நீதாப்பா எல்லாத்துக்கும் ஆதாரம். இப்படிப்பட்ட விநாயக பெருமானே உன்னுடைய பதமலரை தொழுகின்றா. உகத்துக்கு ஆதியாய் தேவருக்கு ஆதியாய் உலவ, சுகத்துக்கு ஆதியாய் சுரர்களுக்கு ஈசராய் சுடரும், அகத்துக்கு ஈசராய் கணங்களுக்கு ஈசராய் மதிப்போ. அகத்து கோடிய கணேசனின் அடியினை தொழுதாம். உகத்துக்கு ஆதியாய் தேவருக்கெல்லாம் எல்லா யுகத்துக்கும் விநாயக பெருமானே முழுமுதல் கடவுள், பரமேஸ்வரனே முழுமுதல் கடவுள். தேவருக்கு ஆதியாய் தேவர்களுக்கெல்லாம் நீதான் மேலானவன். உளவா சுகத்துக்கு ஆதியாய் சுரர்களுக்கு ஈசராய் சுரராய், தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ஈசராய் சுடரும், அகத்துக்கு ஈசராய் கணங்களுக்கும் ஈசராய், தேவ கணங்களுக்கு அத்தனை பேருக்கும் நீதாப்பா எல்லாத்துக்கும் மேலானவன். இப்படி கூடிய உன்ன அகத்து கூடிய கணேசன் பதினெண் கணங்களுக்கும் மேலானவனே விநாயக பெருமானே, கணேசா என் அடியினை தொழுதாம். ராசத தொழிலாகிய சிருட்டியை இயற்ற பிராபிரு சத்துரு கொடு பிரமனாய் மேலாய், பராபு வித்தைகள் அனைத்திற்கும் பயில் பிறப்பிடமா ஒராது நின்றருள் கணேச நின் ஒளிர்பதம் தொழுதாம். ராசத் தொழிலாகிய சிருட்டியை இயற்றுவதற்கு பிரம்மனாய் மேலாய் வித்தைகள் அனைத்திற்கும் எங்களுடைய எல்லாத்துக்கும் பிறப்பிடமாக இருக்கின்ற கணேச பெருமானே, உன்னுடைய ஒளிர் பதத்தை, உன்னுடைய ஒளிர்க்கு ஒளிர்க உன்னுடைய பிரகாசமாகிய அந்த திருவடியை அடியேன் தொழுகின்றோ. சோர்விலாத சாத்துவித நற்றொழில் எனும் தீதிக்கே சார்வதான தாமதந்தனில் உருவு கொண்டு அறையாய், தீர்விலா பகை அசுரரை செகுத்து இருந்தேவர்க்கு ஆர்வமே அருள் கணேசனின் அருட்பதம் தொழுதாம். சாத்துவித தொழிலையும் திதிக்கு சார்வதான தாமதத்தின் உருவு கொண்டு எரியாய், அந்த திதி சிருட்டி திதி சங்காரம் இந்த தொழிலையும் செய்வதற்கு மூல காரணாய் இருக்கின்ற விநாயக பெருமானே, தேவர்களுக்கெல்லாம் கஷ்டம் வரும் பொழுது அந்த அசுரர்களை அழித்து அந்த சுரரை காத்த விநாயக பெருமானே, கணேச பெருமானே நின்னருள் பதம் தொழுதாம். தாமத தொழிலான சங்காரம் மாற்றுவதற்கு சோமகற்றும் சாத்து விதத்தில் தோன்றும் ஒரு திறனா, ஏமமுற்று இமையார் முனிவோர் எல்லாம் இறைந்த சேம வைப்பதாம் கணேசனின் சேவடி தொழுதாம். தாமத தொழிலாகிய சங்காரத்தை மாற்றுதற்கு சாத்து விதத்தில் தோன்றும் உருதிரனாகிய ஏமமுற்று இமையார் முனிவோர் எல்லாரும் உன்னை இறைஞ்சு உன்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கணேச பெருமானே, உன்னுடைய சேவடியை நாங்கள் தொழுகின்றோம். கிரண பந்தியார் பயிரையும் கிளர் சுதை பெருக்கார், பரபு தேவர்கள் அம்மையும் அகிழ்வித்து பார்ப்பாக்கு அரசனாய் உலகத்து வெப்பு அறுத்திடும் திங்கள் சொருவமாகிய கணேசனின் துணையடி தொழுதாம். திங்கள் சொருவமாகிய அந்த திங்களாகிய சந்திரனுடைய சொருவமாகிய கணேச பெருமானே, உம்முடைய துணையடியை தொழுகின்றோம். இந்த சூரியனையும் சந்திரனையும் சுவாமி அவருடைய ஆணையில தான் செயல்படுகிறது இல்லையா, அந்த அதெல்லாம் உம்முடைய ஆணையின் கீழ் எடுத்து
நீ பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்க பெருமானே உன்னுடைய துணையடியை தொழுகின்றோம். ஒளி பிளம்பதாய் மேக வாயுவின் உருவாகி விழிப்பில் காலங்கள் தெரிப்பதாய் தொழிலலா விழைத்து கழிப்பதாய் பல சத்தியதான செங்கதிராய் தெளிப்ப நின்றருள் கணேசனின் சேபடி தொழுதாம். ஒளி பிளம்பு மேகம் வாயு வாயு காற்று உருவாகி காலங்கள் உருவாகி தொழிலெல்லாம் எல்லாத்தையும் ஒரு உலகத்தை படைக்கணும்னா எல்லாத்தையும் நமக்கு தெரியணும் இல்லையா. அப்படி எல்லாத்தையும் சூரிய சந்திரர்கள் இருந்து அத்தனை பேரையும் படைத்து எல்லாத்தையும் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமே விநாயகப் பெருமானே உம்முடைய நீர் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. கணேசனின் சேவடி தொழுதாம் தெளிப்ப நின்றருள் எங்களுக்கு தெளிவாக இதை எங்களுக்கு எங்களுக்கு அருள வேண்டும் அப்பா. நிரப்பிரமமாய் துரக்கமாய் நிரந்தத்துவமாய் தரை சொரூபமாய் சமுத்திரமாய் திசை சொரராய் கரப்பிலா உலக அனைத்துமாய் கலந்து நின்றருளோ பரப்பிரமமாம் கணேசனின் பாதங்கள் தொழுதாம். நிரப்பிரமம் உறக்கம் தத்துவம் சமுத்திரம் அஷ்டதிக்கு பாலகர்கள் இந்த உலக அனைத்துமாய் கலந்து எல்லா உலகத்துல முழுக்க கலந்து நீ இருக்கின்ற விநாயக பெருமானே பர பிரம்மம் நீ தான்ப்பா. அப்படிப்பட்ட பிரம்மா விநாயகப் பெருமானே கணேச பெருமானே என்னுடைய பாதத்தை தொழுகின்றாம். சாமி நின்று தாழ்மலர் சார்ந்தவர் எல்லாம் நாம வெம்பினின் அலிபொறியின் அச்சுகம் அடைவ ஆமிதை தெரிந்த யாங்களும் உனை சரணடைந்தே ஏமல் குர காத்தி என்று ஏத்தின இருந்தேன். நம பார்வதி அரகர மகாதேவா என்று சாமி நின்று தாழ்மலர் சார்ந்தவர் எல்லாம் விநாயகப் பெருமானே உங்களுடைய திருவடியை யாரெல்லாம் திருவடி கமல மலர்களை யாரெல்லாம் சார்ந்தார்களோ அவர்கள் எல்லாருக்கும் வெம்பினி பார்த்தீங்களா மோசமான பிணி நலி ஒரியே நற்சுகம் அடைவ அதெல்லாம் ஒழிஞ்சு நல்ல ஒரு சுகம் கிடைக்கிறதுக்கு அமிதை தெரிந்த யாங்களும் உன்னை சரண அடைந்தோம். நிச்சயமாக நீ அவர்களுக்கெல்லாம் சரி பண்ணுவ. அதனால நாங்களும் உண்மை உம்முடைய திருவடியில கலந்தோம். ஏமல் குர காத்தி என்று ஏத்தினே எல்லாரும் அவர்கிட்ட விண்ணப்பிக்கின்றார்கள் என்று மூவரும் உபாசித்த இயல்பு இதுவாம் என்று நன்று நான் முகன் வியாதனுக்கு அருளியதாக நன்று தேந்தனே இனி அவர் பெற்ற நல்வரமும் நின்று கேளன நிகழ்த்துவன் விருகு மாதவனே. மூவரும் உபாசித்த இயல்பு இதுவாம் என்று நான்முகன் வியாதனுக்கு அருளியதாக நன்று தேர்ந்தனே இப்ப விருகு மகரிஷி சோமகாந்தனுக்கு கூறுகிறார். கச்சியப்ப முனிவர் பெருமான் நமக்கெல்லாம் அருளி செய்கின்றார். மூவர் உபாசித்த படலத்தை பார்த்தோம். அடுத்ததாக மூவர் வரம்பெரு படலத்தை பார்த்தோம் பார்க்கிறோம். இந்த இன்றைய சிந்தனை இல்லைல்ல பயப்பட வேண்டாம். அதாவது சென்ற சிந்தனையில நம்ம வந்து வியாசர் உபதேசம் பெற்ற படலம் பார்த்தோம் இல்லையா. மூவர் உபாசித்த படலம் வியாசர் பிரம்மதேவனை அடுத்த படலத்தை பார்த்தோம். இப்ப வியாசர் உபதேசம் பெற்ற படலத்தையும் மூவர் உபாசித்த படலத்தையும் இந்த சிந்தனையில பார்த்தோம். அடுத்த சிந்தனையில மூவர் வரம்பெரு படலம் பார்க்கலாம். இதுவரை இச்சிந்தனையை செவிமத்த அடியார் பெருமக்களுக்கும் இதை சிந்தனையை செய்வதற்கு வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். துய்கதோர் மறைகளாலும் துருத்திடற்கு அறிய செல்வேன் செய்ய வேரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப்புவனம் எல்லாம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா.